மாவட்டம் சேவூரில் உள்ளது அரசு மேல்நிலைப் பள்ளி சில நாட்களுக்கு முன் பிளஸ் ஒன் மாணவர் ஒருவர் தனது நண்பர்களுடன் சிகரெட் பிடித்து மாணவியரின் முகத்தில் புகையை விட்டு கேலி செய்தார் பாதிக்கப்பட்ட மாணவி பெற்றோர் மற்றும் பள்ளி ஆசிரியர்களிடம் தெரிவித்தார் இதையடுத்து ஆசிரியர்கள் வெங்கட்ராமன் திலீப் குமார் நித்யானந்தம் பாண்டியன் ஆகியோர் புகைப்பிடித்த மாணவரை கண்டித்து அடித்ததில் காயம் ஏற்பட்டது மாணவரின் பெற்றோர் போலீசில் புகார் செய்தனர் இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கணேஷ் மூர்த்தி ஆசிரியர்களை சஸ்பெண்ட் செய்தும் இடமாற்றம் செய்தும் உத்தரவிட்டார் இதனை கண்டித்து மாணவர்கள் இன்று காலாண்டு தேர்வை புறக்கணித்து பள்ளி எதிரில் மறியலில் ஈடுபட்டனர் ஆசிரியர்களின் சஸ்பெண்ட் இடமாற்ற உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தினர் போலீஸ் எஸ்பி கார்த்திகேயன் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கணேஷ்மூர்த்தி ஆகியோர் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு வகுப்பிற்கு சென்றனர்